ஓகே, அடுத்து நம்ம 2019 அக்டோபர் டூவியும் 2020 அக்டோபர் டூவியும் பார்த்தீங்கன்னா வந்து காந்தி ஜெயந்தி வந்து 250வது விழா நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்காக வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் அதெல்லாம் நிறைய ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. சின்ன நம்ம ஐநா சின்னம் ராட்னம் காந்தியோட விதத்தில் அந்த ராட்னம் பண்ணுவார்ல, அதான் வந்து இதுவாக பண்ணியிருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட்டுடைய எல்லா அஃபிஷியலாக வந்து எல்லா பேருக்கும் பார்த்தீங்களா வெப்சைட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதுக்காக உருவாக்க பண்ணதை நாங்கள் இதே. ஓகே, இதனால இதே சொல்றேன்னா
ஒரே மாதிரியான சாலை வரி முழுவதும் ஒரே மாதிரியான சாலை வரி விதிப்பு முறை. அது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யூனிஸ் கான் அவர் தலைமையில குழு ஒன்று போட்டிருக்காங்க. யூனிஸ் கான் தலைமையில ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க. இந்தியால வந்து ஒரு கடைசி கிராமத்துக்கு மின்சார வசதி கொடுக்குறாங்க. அதுலயே இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி கிராமம் என்ன சொல்றாங்க, ரெண்டு ஸ்கீம் இருக்கும், சௌபாகியா ஸ்கீம் இருக்கும், உஜாலா ஸ்கீம் இருக்கு. உஜ்வாலா வேற, உஜாலா வேற. சரிங்களா, உஜாலாங்கிறது உஜ்வாலான்றது எல்பிஜி கொடுக்கறது. சரிங்களா, கடைசியாக மின்சாரம் அளிக்கப்பட்டது. அனைத்து கிராமங்களுக்கும் நிறைய பேசிக்ஸ் போட்டா தான் ஒரு இதுவா இருக்கும். சரஸ்வதி மூணு நதியுமே அந்த இடத்துல சங்கமிக்கிறதுனால அத கான்க்ளேவ் ஆஃப் பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்றதுனால பேரு பிரயாக்ராஜ் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. சுரங்கப்பாதை இதுதான் வந்து ஏசியாலே லாங்கஸ்ட் டனல். ஜம்மு காஷ்மீர்ல ஸ்ரீநகர் பக்கத்துல இருக்கிற கார்கில் டு லே அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல கார்கில் டு லே ஜம்மு காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல கார்கில் டு லே ஜம்மு காஷ்மீர் சிஎம்
யாருமே இல்ல. ஏன் யார் முன்னாள் முதலமைச்சர்? அடுத்து அட்வான்ஸ்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப். அட்வான்ஸ்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் பிரத்யேக நவீன தடயவியல் ஆய்வகம். பிரத்யேக நவீன தடயவியல் ஆய்வகம். ஆக்சுவலா இது என்னன்னா, இந்த ஃபாரன்சிக் லேப் வந்து பாத்தீங்கன்னா சண்டிகரை போட்டிருக்காங்க. நான் சொல்றேன், ஆக்சுவலா இது வந்து ஒரு டிஎன்ஏ லேப் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் கேஸ்ல இன்வால்வ் ஆகிற விக்டிம்ஸ் ஆனா பாத்தீங்கன்னா உங்க டெஸ்ட் எடுப்பாங்களே, அதெல்லாம் உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போவாங்க. அந்த ரிப்போர்ட் வரது ரொம்ப லேட் ஆகும். இதனால விக்டிம்க்கு கனடு கொடுக்கறதுன்னா ரொம்ப டிலே ஆகும். இந்த சட்டிகளை செக் பண்ணது மூலியமா என்ன நடக்கும்னா, சீக்கிரமா வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அந்த விக்டிம் வந்து உடனே பனிஷ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால என்னதுன்னா, இந்த அட்வான்ஸ்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் ஆக சட்டிகளை ஏற்படுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை குவாத்தி, அப்புறம் வந்து புனே கோபால், இந்த நாலு இதுலயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண அடுத்து உருவாக்கம் பண்ண போறாங்க. சென்னை குவாத்தி புனே கோபால் புனே கோபால். அடுத்து மிஷன் ராப்டர், மிஷன் RAFTER மிஷன் ராப்டர். ஓகே, ரொம்ப முக்கியமான இந்த திட்டம் இது. இந்த திட்டம் என்ன சொல்ல வச்சுக்கோங்க, மிஷன் ராப்டர் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இந்திய ரயில்வேஸால இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம். ஓகேவா, என்ன பண்ண போறாங்க, ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய ரயில்வேஸ் ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 கிலோமீட்டர் பெர் அவர் மேகம் தான் போயிட்டு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டபுள் ஆக போறாங்க. இந்த ஆவரேஜ் டபுள் ஆகி இது என்னது பேசஞ்சர்ஸ் உடைய ட்ரெயின் டிராவலிங் டைம் என்பது இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா இங்கே சமம் குறையுமா? குறையும். ஏன் குறையும்? தாய்மார்கள் இறப்பு விகிதம் பண்ணுவாங்க. மெட்டர்னல் மார்டலிட்டி 1000 10000 தான் 10000 செத்து போறாங்க அப்படின்றது பார்த்தா மெட்டர்னல் மார்டலிட்டி ஓகே. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் மார்டலிட்டி 10000 130 பேர் தான் இறந்தபடா ரிப்போர்ட் சொல்லுது. 10000 130 பேர் வந்து இதில் இறந்து போறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கணிப்பு 2030 பார்த்தோம்னு இந்த மெட்டர்னல் மார்டலிட்டி 70% ஓகேங்களா, அது கம்மி பண்ணணும் ஓகேங்களா. அது அளவு அந்த வந்து டெக்னிக்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா. இதெல்லாம் டார்கெட்டா வச்சிருக்காங்க, மெட்டர்னல் மார்டலிட்டி வந்து 2030 கம்மி பண்ணணும், 20% உள்ளவங்க கம்மி பண்ணணும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா. இந்த மெட்டர்னல் மார்டலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க, 10000 பிரசவத்தில் உயிரிழப்புகள் கேரளா ஃபர்ஸ்ட், ஃபாரஸ்ட் செத்து போறாங்க 46. அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து தமிழ்நாடு, தமிழ்நாடு 66 செத்து போறாங்க 10000. இதுலேயே மோசமான மாநிலம் ஒஸ்ட் சிமிஸ் ஒஸ்ட் ஸ்டேட் சாரி ஒஸ்ட் ஸ்டேட் வெரி குட் அசாம் யூபி ராஜஸ்தான். எனக்கு இப்போ ஏன் நீ பார்த்துருக்கீங்க நிறைய நீளம் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் நிறைய குழந்தைங்க செத்து போகிறாங்க, வரப்போ வரப்போ தானே அதில் நிறைய பேர் வந்து நினைச்சுட்டு சொல்லிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து உத்தரகாண்ட்ல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொவைட் இன்டர்நெட் கனெக்ஷன் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஓகேங்களா. அது மூலியமா வந்து இணைய வசதி ஓவர் பண்ணாங்க, ஏர் பலூன் மூலியமா டிவைஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து வைஃபை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். உத்தரகாண்ட்ல வந்து ஏர் பலூன் மூலியமா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அடுத்து ஆந்திராவுடைய சின்ன பண்ணிக்கோங்க, ஆந்திராவுடைய யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அது நெக்ஸ்ட் ஆந்திரா, ஆலோசிக்கோங்க. எஸ்கேஆர் கமிட்டி, ஜேவின் கமிட்டி, மசாலை பசியலி கமிட்டி, இஆர்சி ரெஃபார்ம்ஸ், ராஜ்மன்னார் கமிட்டி, சென்னை சேவிஷன் எல்லாத்தையும் இருக்குல்ல, சர்க்காரி கமிஷன், மன்மட்ரா எம்எல்ஏ கமிட்டி, அசோக் மேதா கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி, துங்கன் கமிட்டி, கேட்கின் கமிட்டி, எல்எம் சிங்வி, இது எல்லாமே பிக்கெட்டிங் பேர் பண்ணுவீங்க ஓகேவா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
மாநில பறவை ஸ்டேட் பேர்ட், ஆந்திராவுடைய ஸ்டேட் பேர்ட். அடுத்து விலங்கு மலர், மல்லிகைப்பூங்களா. அடுத்து பனங்காடை, மாநில பறவை பனங்காடை. அப்புறம் வந்து மரம், வண்டி மரம். ஓகே, மாநில பறவை பனங்காடை அப்படின்னு பனங்காடை. அது ரோலர் நினைக்கிறேன், இந்தியன் ரோலர். மாநில மரம் வண்டி மரம் சரிங்களா, வண்டி மரம். மாநில மரம் வண்டி மரம், சேக்ரி. அப்புறம் மலர் ஆவரம் பூ. விலங்கு புள்ளிமான் புள்ளிமான் தெரிவு சொல்லுமா. பறவை வந்து பறவை பனங்காடை, தெலுங்கானா வந்து பனங்காடை. மரம் வந்து வண்டி மரம், விலங்கு வந்து புள்ளிமா ஆவரம். நினைக்கிறேன் ஓகே, அதுதான் பலாப்பழம் நினைக்கிறேன். உங்க எனக்கு என்ன சொல்லுங்க, கன்ஃபார்மா? பழந்தீங்கி வவ்வால் மூலியமானது மலேசியாவில் ஜம்மு காஷ்மீர் பக்கத்துல கிஷன் கங்கா நதிக்கரை பக்கத்துல ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பண்ணுவாங்க. அதை பத்தி ரிசர்ச் நிறைய போயிட்டு இருக்கு. அதை மாடலா ஒண்ணு நிறைய பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. ஓகே, அதை வந்து நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நிறைய மெகாவாட் நமக்கு படிச்சு கொடுத்துருக்கு ஓகேங்களா. இன்னொன்னு, விண்ட் மில் ப்ரொடக்ஷன்ல கேப் ஆஃப் ஸ்பேஸ்
தமிழ்நாடுதான். காற்றாலை மூலமா உற்பத்தி பண்ற மின்சாரத்துல தமிழ்நாடு பர்சன்டேஜ், சோலார்ல ஆந்திரா பர்சன்டேஜ். காற்றாலை மின் மூலமா மின் உற்பத்தி பண்றதுல தமிழ்நாடு பர்சன்டேஜ், அப்புறம் என்னது சோலார் மூலமா ஆந்திரா பர்சன்டேஜ். அடுத்து கிஷன் கங்கா, கிஷன் கங்கா சொல்லிட்டேன். அடுத்து பார்சல் கார்கோ, ஜம்மு காஷ்மீர் தானே, ஜம்மு காஷ்மீர் கிட்ட. அடுத்து பார்சல் கார்கோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பார்சல் கார்கோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நார்த் இந்தியால கூட சில சில ஸ்பைசஸ், முக்கியமான ஸ்பைசஸ் சொல்லிங்களா, ஏலக்கா அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். நார்த் ஈஸ்ட் சைட்ல நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், நல்லா மலை தேயில எல்லாம் நிறைய இருக்காங்க. இருக்கு நார்த் ஈஸ்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற என்ன பண்ண போறாங்க, வெஸ்ட்டுக்கு கொண்டு வர போறாங்க. அதெல்லாம் கிடைக்கோங்க, எங்க நீங்க கொண்டு வராங்கன்னு சொல்றேன். பார்சல் கார்கோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அஸ்ஸாம் குவஹாத்தியில இருந்து மகாராஷ்டிராவுடைய கல்யாணம், மகாராஷ்டிராவுடைய கல்யாணம் வர அந்த ட்ரெயின் இருக்கு ஓகேங்களா. அந்த ட்ரெயின் மூலியமா இது ஒரு கூட்ஸ் ட்ரெயின், அந்த கூட்ஸ் ட்ரெயின் மூலியமா அங்க இருக்கிற ப்ரொடியூஸ் பண்ற பொருள் தான் நீங்க எடுத்து வந்துடுவாங்க. கல்யாணம் அடுத்து India's first smart and green highway. எங்க பண்ணிருக்காங்க, குண்டலிபூர் காசியாபாத் யூபியில இருக்கிறது ஓகேங்களா, யூபியில இருக்க குண்டலிபூர் காசியாபாத், குண்டலிபூர் காசியாபாத். இது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2018 மே அடிக்கு இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் அண்ட் கிரீன் ஹைவே குண்டலிபூர் காசியாபாத். அடுத்து புரியல, மே 2018 யூபி உத்தரப்பிரதேஷ். அடுத்து கஜா யாத்ரா, கஜா யாத்ரா என்ன சார், கஜா என்னது யானை, யானைகளுக்காக நடத்தப்படுற ஒரு விழா கஜாயத்ரா, யானைக்காக நடத்தப்படுற ஒரு ஆகஸ்ட் 12 நடந்துச்சு. இது வந்து யானை பாதுகாப்பு எலக்ட்ரானிக்ஸோடைய செக்யூரிட்டிக்காக நடத்தப்படுற ஒரு எலக்ட்ரானிக் ஆகஸ்ட் 12 நடந்துச்சு. அடுத்து பாபா ராம்தேவ் உருவாக்கத்தில் மகாராஷ்டிரா தமிழ்நாடு, தேர்ட் இஸ் யூபி.
இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நேச்சுரல் கேஸ் ரொம்ப கம்மியான விலைக்கு இயற்கை எரிவாயு என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்மியான முறை நீங்க இம்போர்ட் பண்ணிருக்காங்க. நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயுவை மலிவான விலையில ரஷ்யா கிட்ட இந்தியா இறக்குமதி செஞ்சிருக்கு. அடுத்து சோலார் எலக்ட்ரிசிட்டி, ஓகேங்களா, சோலார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் மீன் சூரிய மின் உற்பத்தி, சோலார் பவர் ப்ரொடக்ஷன், அது வந்து இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ், வேர்ல்ட்ல வந்து தேர்ட் பிளேஸ் இருக்கு. சரிங்களா, இந்தியா வந்து இது மெர்கம் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் யாருப்பா, கண்டிப்பா சைனா. சீனா முதலிடத்திலும், சீனா முதலிடம், செகண்ட் யூஎஸ், இவங்கதான் இந்தியா. ஸ்டேட்ல வந்து ஆந்திரா விண்மில் தான் தமிழ்நாடு. இருப்பாங்க செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் குஜராத், தேர்ட் குஜராத். குஜராத்ல ஜூஸ்டர் தேவன் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், குஜராத்ல யூதர்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. பல்கலைக்கழக மானிய குழு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இன் ஆக்ட், இன் ஆக்டால பண்ணது 1956. மணிப்பால் உயர்கல்வி நிறுவனம் மணிப்பால் ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆனி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பால் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் கர்நாடகாவில் இருக்கு. அடுத்து ஜியோ, ஜியோ இன்ஸ்டிடியூட், ஓகேங்களா, ஜியோ இன்ஸ்டிடியூட் எங்க பண்ண போறாங்க, புனே கல் வச்சிருக்காங்க சொல்றேன், கல் அடிக்க மறுசுழற்சி ஐயம் அப்புறம் தலைமை சொல்லியிருக்காரு, தலைமை இது பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன கேஸ் அலாகேட் பண்ற பவர் இருக்கு. தலைமை நீதிபதிக்கு வழக்குகளை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் உள்ளது. Chief Justice of India has the power to allocate the cases, to allocate the cases to the fellow judges. The fellow judges அவர்தான் முழு அதிகாரம் இருக்கு. இது கான்ஸ்டிடியூஷனே பிளர். விலங்குகளுக்கும் இருப்பதாக உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கியது. உலகின் முதலாவது
மனிதாபிமான பிரான்சிக் மையம், ஃபாரன்சிக் மையம், உலகின் முதலாவது மனிதாபிமான ஃபாரன்சிக் மையம், வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் சென்டர் ஃபார் ஹியூமனிடேரியன் ஃபாரன்சிக், ஹியூமனிடேரியன் ஃபாரன்சிக் உருவாக்கப்பட்டது. பின்தங்கிய சில மாவட்டங்களை இந்தியா கூட செலக்ட் பண்ணிருக்காங்க, அதாவது வறுமையில பொலிட்டிக்கலா எக்கனாமிக்கலா எஜுகேஷனலா பின்னாடி இருக்கிற மாநிலங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள், சாரி பின்தங்கிய மாவட்டங்கள் செலக்ட் பண்ணிட்டாங்க. பண்ணி அந்த மாவட்டத்துக்கு கொண்டாட பண்ணாங்க, உள்கட்டண வசதி, கல்விக்கான அவரை சேவ் பண்றது, அரசு நலத்திட்டங்களை சரியான முறையில் அந்த மாவட்டத்துக்கு கொடுப்பது சேர்க்கிறது போன்றவர்கள் என்ன பண்ண போறாங்க. அதுல தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா அந்த தரத்துல குவாலிட்டியில குஜராத்தில் இருக்க தாகீர் அப்படிங்கிற மாவட்டம், குஜராத்ல தாகீர் அப்படிங்கிற மாவட்டம், ரெண்டாவது சிக்கிம்ல இருக்கிற மேற்கு சிக்கிம், வெஸ்ட் சிக்கிம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட், தரப்புல ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு. ஓகே, இதுதான். அப்புறம் வந்து டென்த் வந்து விரும்பல, டென்த் வந்து விரும்பினீங்க, டென்த் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா தரப்புல டென்த் பேசுறது விரும்பினீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் எல்லாத்துலயுமே, அதனால செலக்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னா வந்து எல்லாமே வந்து இதை வந்து ஒரு இதெல்லாம் பண்ண வர போறாங்க. என்ன சொல்றதுதான். அடுத்து மூத்த குடும்பங்களுக்கான தேசிய மையம், நேஷனல் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், நேஷனல் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா வந்து டெல்லியில உருவாக்கியிருக்காங்க மூத்த குடிமக்களுக்கான தேசிய மையம் டெல்லியில. இதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தொடங்க வச்சிருக்காங்க. ஓகே, தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் வந்து மிக்ஸ் ஆகும், நிறைய மிக்ஸ் ஆகும், நிறைய இன்டர்செஷன் இருக்க முடியுமா, நிறைய இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 16 மாநிலங்கள்ல ஒரு கிரவுண்ட் வாட்டர்ல வாட்டரோட பாத்தீங்களா, ட்ரிங்கிங் வாட்டரோட கிரவுண்ட் வாட்டரோட பாத்தீங்கன்னா வந்து அது வந்து யுரேனியம் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா, அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த யுரேனியம் வந்து வாட்டர்ல இருக்கு, வாட்டர்ல வந்து யுரேனியம் பண்ணலாம், மெஷர் பண்ற எக்யூப்மெண்ட் பேரு ஃப்ளோரின் மீட்டர் இல்லைங்களா, ஞாபகம் ஃப்ளோரின் மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கோங்க. 16 மாநிலங்கள்ல நிலத்தடி நீர்ல அதாவது கிரவுண்ட் வாட்டர்ல யுரேனியம் வந்து கலந்துருக்காங்க, அதாவது அந்த யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா 30 மைக்ரான் போட்டு தான் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு மேலே கலந்துருக்கிறதுனால இந்த ரிப்போர்ட் வந்து இருக்கு. லெஸ் தென் 30 மைக்ரான் இருந்தா பரவாயில்ல, ஆனா 30 மைக்ரானோட அதிகமா இருக்கு. சோ தான் அதனால பண்ணிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க. அடுத்து ஊழல் வழக்குகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊழல் வழக்கு எல்லாம் வந்து அதாவது எம்பி எம்எல்ஏ மேல பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள் மேல இருக்கிற அந்த மாதிரியான கிரிமினல் கேசஸ் கரப்ஷன் கேசஸ் எல்லாம் 2 இயர்ஸ் குள்ள முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க, பார்லிமெண்ட்ல அந்த பில் பாஸ் பண்ணிருக்காங்க, 2 இயர்ஸ் குள்ள அவங்களுக்கான கேஸ் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு. கட்டாயம் தேர்ச்சி கிடையாது,